எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. விஷன் கேயா, நம்பகமான பார்வை. நிறைய ராகுல் தம்பிமார் தங்கைமார் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டனால வீட்டுல இன்னும் தூக்கத்துல தான் இருப்பாங்க. இன்னைக்கு காலைல விடுக்கிற போது என்ன பரபரப்பே இல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டேன். இன்னைக்கு ஸ்கூல் லீவ் அவங்களுக்கு அப்படியா? இரவு தான் இந்த செய்தி அப்படின்னு ரொம்ப தெளிவு, ரொம்ப தெளிவு. அப்ப நாங்க நேரத்துக்கு தூங்கிட்டோம் இல்லையா? இந்த செய்தி வந்த செய்தி வர முன்ன நாங்க தூங்கிட்டோம். இந்த சீரட்ட காலனி காரணமா தான் நாட்டில் உள்ள அனைத்து அரச மற்றும் அரச அனுசரணை பெற்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலை விடுமுறை குறித்த தீர்மானம் தொடர்பில் கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் இவ்வாறு பல கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நேற்றைய தினம் அப்படியே பனிமூட்டமா இருந்தது, ஆனால் அது பனி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. இந்த வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தூசு படிமங்கள் இன்று முதல் குறைவடையும், நேற்றைய தினம் காணப்பட்டதை விட இன்றைய தினம் குறைவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்ட சூறாவளியினால் இந்தியாவிலிருந்து தூசு துகள்கள் அதிக அளவில் நாட்டில் சூழ்ந்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபையினுடைய சுற்றாடல் பாதுகாப்பு பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் தான் சொல்லியிருந்தார். நேற்றைய தினம் முகக்கவசங்களை அணிந்து அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த காலநிலை வேறுபாட்டால் மாறியிருக்கிற படினால கடற்றொழிலாளர்களும் தொழிலுக்கு பார்த்து போகும்படி அவங்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலநிலை கொஞ்சம் தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சரி, ஓகே. இந்த காலநிலை தொடர்றதை தாண்டி 2023 ஆண்டுக்கான பாதிரிட்டு மூன்றாவது வாசிப்பு வந்து 43 மேலதிக வாக்குகள் நிறைவேற்றப்பட்டுகிறது. வாக்கெடுப்புல வந்து ஆதரவாக 123 வாக்குகள், எதிராக 80 வாக்குகள் வழங்கப்பட்டுகிறது. இப்போது ரெண்டு பேர் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பேப்பர் படியின் வந்து அதை பற்றிய விளக்கங்களை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தருவார். கொழும்பு மாவட்டத்தில் பல பகுதிகளுக்கு 10 மணித்தியால நீர் விநியோக தடை இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக என்னத்துக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் திருத்த வேலைகள் காரணமாகத்தான் இவ்வாறான சம்பவம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், அதற்கும் நீங்க தயாராக இருங்க. ஆனா இன்றைக்கு தண்ணி விநியோக நீர் விநியோகத்தோட இடம்பெற்றாலும் பரவாயில்ல. என்ன சரியான குளிர், யாரும் குளிக்க மாட்டாங்க. ஏற்கனவே நேற்று நிறைய மீம்ஸ்களை பார்த்திருந்தோம். ஆமா, இந்த குளிரை வச்சு கலாச்சிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல குளிர் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருமே இந்த பனி வீழும் மலர் வேணாம் மாதிரி அவங்க ஒவ்வொரு போர்டு எல்லாம் போட்டு நிறைய பகிர்வுகள் பார்க்க கிடைத்தது. திருகோணமலை, தலவாக்கலை, யாழ்ப்பாணம், ஒவ்வொரு இடங்களே சும்மா வெளிநாடுகள் போன்று இருந்ததுன்னு போன போட்டு மீம்ஸ் செஞ்சிருந்தாங்க. சோ அதுவும் சமூக வலைதளங்களில ட்ரெண்டிங் ஆக நேற்று பரவலாக பேசப்பட்டது, பகிரப்பட்டது.